குத்தகைக்கு நிலத்தை வாங்கி காடு கரை மேடு நலைஞ்சு பேங்க்கில் லோனை போட்டு படாத பாடுபட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு இயற்கை உரத்தை வச்சு தண்ணி பாய்ச்சி பெத்த புள்ள போல் வளர்த்தா விளைஞ்சதையும் காய்ச்சதையும் அறுக்க முடியாமல் ஊருக்குள்ளே நோய் வருது நோய் வரும்னு ஒரு பய வர மாட்டான். சாப்பிட வாங்க. நம்ம நிலமை தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அன்றாட வேலைக்கு போய் அதில் வரதை வச்சு குடும்பம் நடத்துகிற நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தா நெஞ்சே பதறு. அந்த காலத்தில் மக்களாண்ட மன்னர்கள்லாம் தன் நாட்டு மக்களுக்கு பசியும் பட்டினியும் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கோயில் குளம்னு கட்டினாங்க. அதுக்கும் பல காரணம் இருக்குது. எதிர்காலத்தில் வாழ்கிற சந்ததிகள் நம்ம உடம்பு தான் கோவில், மனசு தான் கருவறை, நம்மளோட எண்ணம் தான் மூலஸ்தவர்னு உணர்த்த. ஆனால் இன்னைக்கு இந்த மனுஷ பய மதத்தால் மதம் பிடிச்சி மனுஷனை மனுஷை மதிக்காமல் கோடி கோடியாக போட்டு கட்டடத்தையும் கோயிலையும் கட்டிவிட்டு இயற்கைக்கு மாறாக ஒருத்தவனுக்கு நாலு வண்டி, நாட்டுக்கு நாடு அணு ஆயுதம்னு தன் தேவையை உணராத மனுஷ பய இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை ஏழையாக்கி பசியும் பட்டினியிலையும் சாக விடுறான். எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த இயற்கை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த இயற்கையை ஜெயிக்கணும்னு கொஞ்ச வருடங்களே வாழப்போகிற மனுஷனை மட்டும் ஏற்றத்தாழ்வை பார்த்து ஒருத்தன் மேலையும் ஒருத்தன் கீழையும் நினச்சானே. இப்போ நினச்சா பார்த்தா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக புதைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இயற்கை திருப்பி அடித்தா என்ன ஆகும்னு கேட்கும்போது அடங்கி ஒடுங்கி காணாமலே போயிடுறான் அந்த மனுஷ பையன். இயற்கைக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம பெரிய விலை தர வேண்டியது இருக்கும். அழிந்து வரக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அதில் மனுஷ பயலும் சேர்ந்துடக்கூடாதுன்றது தான் என் ஆசை. இயற்கையாக மனுஷனான்னு போட்டி போட்டு பார்த்தா இயற்கைக்கு முன்னாடி இவன் ஒன்றுமே இல்லைன்னு என்னைக்கு உணர்வானோ. இதில் எதுவுமே அறியாத குழந்தையும் எத்தனையோ பேர் தன் சொந்த குடும்பத்தால் ஒதுக்கி வச்சு ஆதரவில்லாத முதியவர்களா, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா, ஊனமுற்றவர்களா, இந்த நாட்டில் என்ன பாடுபடுறாங்களோ இயற்கை கடவுளே இருக்க போகிற கொஞ்ச காலத்திலேயாவது மற்றவர்களுக்கு பயனுள்ள மாதிரி வாழ. காலையில் வச்சு சாப்பாடு அப்படியே இருக்குது. இந்த மனசை சாப்பிடாம இப்போ எங்கே போயிருக்காங்க? நானும் துவைச்சி முடிச்சுட்டு கூட வந்துட்டேன், என்ன ஆளவே காணமே. என்னங்க என்னங்க என்னம்மா புறத்தால் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீடு முழுக்க உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க காலையிலேருந்து சாப்பிடாம என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். ஏங்க இப்படி அபசகனமாக பேசுகிறீங்க? நம்ம நாட்டில் 130 கோடி மக்கள் இருக்கான். அதில் சராசரியாக 50% பேர் தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவன். ஒரு வாரமாக வேலைக்கு போகல. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுவான்னு தெரியாமல் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சோத்தில் கையை வைக்க மனசு ரொம்ப வலிக்குதுமா. இந்த 4 நாளைக்கு அப்புறம் நமக்கும் அதே நிலைமைதாங்க. நம்மளாவது இன்னும் 4 நாளுக்கு மேலே உயிரோடு இருப்பணும்னு சந்தோஷப்படு. லட்சக்கணக்கான பேர் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் நடு ரோட்டில் போய் நிற்கிறான். நாட்டில் வீடு இல்லாதவன் எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். லட்சா நெஞ்சே பதறுது. நீங்கள் விதைக்கிறத விட மாட்டீங்களே. விளைஞ்சதெல்லாம் வீட்டுக்காக வருது, வித்துப்பட்டு கடனை கட்ட பேங்க்குக்கு போயிருது. இங்கே ரேஷன் அரிசி தான் விவசாயி தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டான். 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் விவசாயி. ஆனால் இன்னைக்கு நாட்டோட நிலைமை எனக்கு புரிஞ்சுக்கணும். எந்த தொழில் பண்ணவனுக்கு இன்னைக்கு அவன் வீட்டில் இருந்து சாப்பிட முடியும் யோசிச்சு பாரு. விவசாயம் பண்ண மட்டும்தான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்.
யோசிச்சு பார்க்கணும், நீ கடத்தருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மார்ச் 31 வரைக்கும் தடை போட்டிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு ஏப்ரல் 14 வரைக்கும் சொல்லுவாங்க. இன்னும் ஏப்ரல் மாசமே தொடங்கல. அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. நம்ம இங்கிலாந்து நாடு இருக்குல்ல, இங்கிலாந்து கேள்விப்பட்டிருக்கியா? இங்கிலாந்துல அடுத்த 6 மாசத்துக்கு வீட்டுல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு உத்தரவு போட போறாங்களா? யோசிச்சு பாரு, சோத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னு யோசிச்சு பாரு. இன்னைக்கு விதைச்சவன் உறங்கினாலும் அந்த விதைகள் உறங்குவதில்லை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம தூங்கலாம், ஆனால் நம்ம விதைச்ச விதை தூங்காது, நம்மளுக்காக வளரும். இன்னைக்கோ நாளைக்கோ நம்மளுக்கு சோறு இல்லாதப்போ இந்த நம்ம நட்ட இந்த விவசாயம் தான் நம்மளுக்கு பயன்படும். தெரிஞ்சுக்க, வேறு எந்த தொழிலில் இருந்தவனும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு எவனுக்காண்டி விவசாயம் பார்க்க வேணாம். உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்காவது நம்ம விவசாயம் பண்ணணும். அடியே, ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லைனில் இந்த ஜெகத்தினையே அழித்திடுவோம்னா? ஏன், பசியும் பட்டினியும் பிணியை விட கொடுமையானது. நம்ம சாப்பிட்ற எல்லா காயிலையும் பழத்துலையும் விதை இருக்கு. அத்தியாவசியமான காய்களை மாடித்தோட்டமோ இல்லை இருக்கிற சின்ன இடத்துல பயிரிடலாம். நமக்கான உணவை நாமே தயாரிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம அறியாமையால தனக்கு எது தேவை எது சரின்னு உணராத மனுஷன் தானு அழிஞ்சு தன்னை சேர்ந்தவனையும் அழிக்கிறான். அது மட்டும் இல்லையே, நான் பெருசா நீ பெருசான்னு நாட்டை அழிக்க அணு ஆயுத அணிகுண்டுன்னு 1000000 கோடியை கொட்டி மூளையில மூடி வச்சிருக்கான். உலகத்தை அழிக்கவன் காட்டுற அக்கறையில ஒரு பங்க மக்கள் நலன்ல காட்டினா நம்ம எப்பவோ முன்னேறி இருப்போம். ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னையும் தன் குடும்பத்தையும் நம்ம நாடு காப்பாத்து, நம்ம கட்சி காப்பாத்துன்னு அலைகிறானே, அவனுக்கெல்லாம் தெரியுமா நோயால சாகுறான், நோயால சாகுறான்னு டிவிலையும் பேப்பர்லையும் போடுறானே, அவன்லாம் நோயால மட்டுமா சாகுறான்னு நீ நினைச்ச? ஒரு தனி மனுஷனுக்கு மருத்துவம் பார்க்க வசதி இல்லைன்றதை கேள்விப்பட்டிருப்ப. ஆனா அரசாங்கமே சரியான மருத்துவ வசதி இல்லாம இருக்கு. ஏன், தனியார் மயமாக்கப்பட்டுருச்சு. ஒரு சின்ன நாடு கியூபா மருத்துவத்துல உலக தரத்துல இன்னைக்கு இலவசமா தன்னோட நாட்டுக்கு மருத்துவம் தரான், ஏன் நம்மளால முடியாதா? நம்ம சிந்திக்கணும். நம்ம மக்களுக்கு இயற்கையோட செயற்கை மேலதான் ரொம்ப ஆசை. அன்றாடம் நம்ம வாழ்ற வாழ்க்கையே அதுக்கு உதாரணம். அண்டம்தான் பிண்டம், பிண்டம்தான் அண்டம்னா எவன் உணர்ந்தான்? இயற்கைக்கு எதிராக செய்யும் துரோகம் இயற்கைக்கு இல்லை, உனக்கு நீயே செய்யும் துரோகம். சரியா, நீ இயற்கைக்கு எதிராக ஒன்று செஞ்சா அது திரும்பி 1000 மடங்கு அதோட வேகத்தையும் வலியையும் உன்னால் பொறுத்துக்கவே முடியாது. ஆனால் நம்மளை சிலர் இயற்கையை காப்பாற்றணும் இயற்கையை காப்பாற்றணுன்றான். எனக்கு வேடிக்கையாக இருக்கு. நம்ம இயற்கையை காப்பாற்ற முடியாது, இந்த இயற்கை தான் நம்மளை காப்பாற்றணும். இயற்கை நாம் என்ன விதைச்சோமோ அதை தான் அறுவடை செய்வோம். இன்றைக்கி அன்னைக்கு விதைச்சனால தான் இன்றைக்கி நம்ம இதை அறுவடை பண்ணியிருக்கோம். நல்லதே விதைப்போம், நல்லதையே செய்வோம். யாருக்காண்டி விவசாயம் பண்ணவேனா? உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக நீங்கள் விவசாயம் பண்ணிக்கோங்க. தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு அரசியல்லாம் பேச விரும்பலை. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில்.